So, fuel injection pump and fuel injectors பத்தி பார்க்க போறோம். So, fuel injection pump அப்படின்றதுனா எரிபொருள் டேங்க்ல fuel tankல இருந்து எந்த அளவுக்கான எரிபொருளை நம்ம எடுக்கணும், அந்த எரிபொருள்ல எரிபொருள் process தேவை இருக்கு. அதாவது combustion processல எந்த அளவுக்கு நம்ம உள்ள கொடுக்கணும் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்றதுதான் fuel injection pump. அந்த fuel injection pump போட்டான டெலிவரி போர்ட்டா தான் நமக்கு ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து செயல்படுது. ஓகேங்களா? சோ அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் எந்த இடத்துல நம்ம இன்ஜின்ஸ்ல பண்றோம் அப்படிங்கிறது நார்மலி டீசல் இன்ஜின்ஸ் வர்க்கிங் அட் திஸ் டெம்பரேச்சர். சோ ஃபோர் ஸ்ட்ரோக்ஸ் வந்து நடக்குது. அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரோக்குக்கும் கரெக்டா இது இன்லெட் வால்வ் வந்து எக்ஸாஸ்ட் வால்வ் உடைய ஓபனிங் அண்ட் க்ளோஸ் பொசிஷன். இங்க சென்ட்ரலே இருக்கக்கூடிய இந்த ஃபியூல் லைன்ஸ் இந்த இன்ஜெக்டர்ஸ் பொறுத்து தான் எரிவூட்டப்படக்கூடிய நிகழ்வு நடக்குதுன்னா இதுல இரண்டு போர் தெரியுதுலையா, அப்ப அந்த நாசில் அப்படிங்கறதும் முக்கியமான பாகமா இருக்கு. இதனுடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் தான் இந்த இடத்துல எரிவூட்ட கம்போஷன் ப்ராசஸ பத்தி தான் இன்றைய கிளாஸ்ல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முக்கியமான பாகமா பியூர் இன்ஜெக்ஷன் பம்ப், பியூர் இன்ஜெக்டர்ஸ் அண்ட் நாசில். ஸோ இது மூணுடைய முக்கியமான அமைப்பை பொறுத்து தான் இங்க இருக்கக்கூடிய டீசல் இன்ஜின்ஸ்ல நம்மளுக்கு இந்த பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஏத்த மாதிரி கம்போஷன் ப்ராசஸ் நடைபெறுகிறது. ஸோ இந்த கம்போஷன் ப்ராசஸ் எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அதனுடைய ஒர்க்கிங் என்னன்றதுதான் இப்போ இருக்கக்கூடிய ப்ராசஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ டைப் ஆஃப் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப், இன்லைன் பம்ப் ஒன்று சொல்லுவோம், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் ரோட்டரேட்டட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப். ஸோ இரண்டு வகையா நம்ம மோஸ்ட்லி இருக்கிறோம். அதிகப்படியாக பார்த்ததுன்னா தொடர் இன்ஜின்ஸ்ல தான் நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ் அப்படிங்கும் போது இன்லைன் பம்ப் வந்து சம் இன்ஜின்ஸ் ஆர் இன் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் ரோட்டரேட்டட் இருக்கக்கூடிய ஃபியூல் இன்ஜெக்ஷன் சார் கேக்குதாங்க சார்? எஸ் மேம். இடையில பிரேக் ஆன மாதிரி இருந்துச்சு மேம். ஓகே மேம், கண்டினியூ பண்ணுங்க மேம். ஓகே சார், தேங்க்ஸ். சோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் பியூர் இன்ஜெக்ஷன் பம்ப் FIP உடைய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அமைப்பு இப்போ ஓபன் ஆகுது. சோ நம்ம வால்வ் உடைய ஆக்டிங் அப்படிங்கிறது கேம் உடைய ரொட்டேஷன் பொறுத்து தான் ஆகுது. அப்ப கேம் உடைய இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ட்ராக்ஸ், இந்த கண்ட்ரோல் ட்ராக்ஸ் எதுனா இங்க இருக்கக்கூடிய நம்ம பம்ப் உடைய டெலிவரிஸ். அப்ப டெலிவரினும் போது ரோலர் டேப்பர் முக்கியம், பிளஞ்சர்ஸ் முக்கியம், ஸ்கில் ஃபோர்க் முக்கியம், இந்த பம்பிங் பண்ணக்கூடிய சாம்பர், இந்த சாம்பரோடைய டெலிவரி லைன்ஸ் தான் நம்ம டீசலை வந்து பம்ப் பண்ணி வெளியில அனுப்பக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியா இருக்கும். ஸோ இந்த ஃபியூல் லைன்ஸ் வழியாக இங்க இருக்கக்கூடிய இன்ஜெக்டர்ஸ் அடையுது. ஸோ இந்த இன்ஜெக்டர்ஸோடைய முக்கியமான பாகம் தான் இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோல்ஸ், தென் எண்ட்ல இருக்கக்கூடிய நாசில்ஸோடைய அமைப்பு. ஸோ அந்த நாசில்ஸோடைய அமைப்பு எந்த அளவுக்கான டீசல்ஸ் வந்து டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்மள ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ FIP அப்படின்னும் போது கேமோட ஆக்டிங்ஸ் மூலயமா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி, டீசல் டேங்க்ல இருக்கக்கூடிய டீசல்ஸ் தேவையான அளவு கம்பஷன் சாம்பருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியா இருக்கும். ஸோ அத பகுதியில என்னென்னலாம் முக்கியமா தேவை அப்படிங்கிறது பிளஞ்சர்ஸ் இருக்கணும், பம்பிங்கோட சாம்பர், டெலிவரி வால்ஸ். அந்த டெலிவரி வால்ஸோட எக்ஸிட் லைன் தான் ஃபியூல் லைன்ஸ். ஃபியூல் லைன்ஸ் எங்க கொண்டு போய் சேருதுன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் பாடிஸ் ரீச் ஆகும். அப்ப ஃபியூல் இன்ஜெக்டர் பாடியில இருக்க கூட இந்த எலக்ட்ரானிக்ஸ் அமைப்புனா ஃபியூல்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த பாடி, அதாவது நாசில்ஸ்க்கு வந்து ரீச் பண்ணுது. ஸோ இந்த நாசில்ல இருக்கக்கூடிய சம் கேப் பொறுத்துதான் நமக்கு ஃபியூலோடைய டெலிவரி நடக்கும். அப்ப அந்த ஃபியூலோடைய டெலிவரி பொறுத்துதான் கம்பஷன் சாம்பர் வந்து எப்படி நடக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணும்.
கரெக்டான கம்ப்ரஷன்ல எண்ட் ஆஃப் த கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் அப்ப பியூலோட டெலிவரி ப்ராசஸ் எந்த இடத்துல நிகழக்கூடியது. ஸோ அதுக்கு கரெக்டான ப்ரெஷர்ஸ்ல பியூல உறிஞ்சி எழுதக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பாகவும் அதை அழுத்தி செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பாக நம்மளுக்கு பியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பிரின்சிபல், ஸோ பியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இங்க இருக்கக்கூடியது கண்ட்ரோல் ரேக். ஸோ இந்த கண்ட்ரோல் ரேக்ஸ் தான் கே மூலயமா செட் பண்ணிருக்கோன்னு சொல்லி முன்னாடி பார்த்தோம். இதனுடைய சைட் வியூ தான் இங்க நம்ம பார்க்கணும். அப்ப இந்த பேக் பம்போடைய ரொட்டேஷன்ஸ் மூலயமா இந்த கண்ட்ரோல் ரேக்ஸ் கிரீன் டாக் இருக்கு இல்லைங்களா, கவர்னர் ரைட்ஸ், அப்ப அந்த கவர்னர் ரைட்ஸ் மூவ் பண்ணும். அப்ப இந்த கவர்னர் ரைட்ஸ் ரொட்டேட் ஆகும் போது இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபேன்ஸ், அதாவது இந்த பிளடல்ஸ் வந்து நம்மளுடைய மேல இருக்கக்கூடிய டாப் வியூல ஆக்சிலரேட்டர் பெடல் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப ஆக்சிலரேட்டர் பெடலை பொறுத்துதான் எந்த அளவுக்கு வேகம் அதிகரிக்கும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணுவோம். ஆக்சிலரேட்டர் பெடல் அனுப்பும் போது வாகனம் அதிக வேகமாகவும், குறைக்கும் போது வாகனத்துடைய ஸ்பீட் வந்து குறையும் அப்படிங்கறது இந்த இடத்துல நம்மளால டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த டிசைரருக்கு ஏத்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய கவர்னர் வெயிட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த கவர்னர் வெயிட்ஸோட ரொட்டேஷன் தான் நம்ம கண்ட்ரோல் ராக்ஸ் மூலமா இங்க இருக்கக்கூடிய பியூல் இன்ஜெக்டர் லைன்ஸ் ஆடும். இந்த பியூல் இன்ஜெக்டர் லைன்ஸ் ஆடும். ஸோ இந்த பியூல் இன்ஜெக்டர்ல இருந்தா ஃபைனலி இருக்கக்கூடிய மாதிரி எவ்வளவு பியூல்ஸ் டெலிவரி பண்ணணுங்கிறத செலுத்தக்கூடியது. அப்ப பியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் அப்படின்னும் போது கேமுடைய கனெக்ஷன் இருக்கணும், பிரஞ்சர் அண்ட் டெலிவரி வால்வோட அமைப்பு இருக்கணும். இதனுடைய டெலிவரி வால்வ்ஸ்ல இருந்து பியூல் லைன்ஸ் மூலமா இன்ஜெக்டர்ஸ் அடையும். ஸோ இன்ஜெக்டர் பாடியோடைய எண்ட் கனெக்ஷன்ல நாசில்ஸ், நாசில்ஸ் ஹோல்ஸோட அமைப்பு மூலயமா பியூல கம்பஷன்ஸ்க்கு டெலிவரி பண்ணுது. ஸோ அந்த டெலிவரி பண்ணக்கூடிய முக்கியமான பாகமா கவர்னர் வெயிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ கவர்னர் அப்படிங்கிறது ஆக்சிலரேட்டர் பெடலோடைய ஸ்பீட் ரேஞ்சஸ் கேட்ட மாதிரி எந்த அளவுக்கான பியூல் நமக்கு கம்பஷன்ஸுக்கு தேவைன்றத செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பாகமா தான் இந்த கவர்னர் இருக்கும். அப்ப பியூல் இன்ஜெக்ஷன் பம்போடைய ஒர்க், கண்ட்ரோல் ரேக்ஸோடைய எந்த பேங்க் பம்போடைய ஒர்க்கிங் கூடுமா கவர்னரை ரொட்டேட் பண்ணுது. ஸோ கவர்னரோடைய அந்த வெயிட்டிங் பால்ஸ் இயங்கும் போது இங்க இருக்கக்கூடிய இந்த ரேக்ஸ் வந்து நமக்கு புஷ் பண்ணி இழுக்கப்படுது. ஸோ அந்த இழுக்கும் போது இருக்கக்கூடிய அந்த பிளஞ்சர் கேப்ல தான் அழுத்தப்பட்ட டீசல்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இன்ஜெக்டர்ஸ்ல தெளிக்கப்படுது. அந்த தெளிக்கக்கூடிய நெளிவ செய்யறதுதான் இந்த பியூல் இன்ஜெக்டர்ஸ் செய்யறது. ஸோ கவர்னர் அப்படின்றது சொல்ற இல்லைங்களா, ஹலோ, பியூல் இன்ஜெக்ஷன் பம்போட ஒரு முக்கியமான பாகமா கவர்னரோட அமைப்பு அமைது. ஸோ கண்ட்ரோல் த இன்ஜெக்ஷன் குவான்டிட்டி ஆஃப் த ஃபியூல், எந்த அளவுக்கு ஃபியூல் டெலிவரி ஆகணுங்கிறத நம்மளுக்கு இந்த கவர்னர் தான் டிசைட் பண்ணுது. ஸோ கவர்னர் அப்படிங்கிறது ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அமைப்பு. ஸோ அந்த அமைப்பு எதுக்கு அப்படின்னா, ஆக்சிலரேட்டர் பெடலோடைய நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி ஃபியூல்ஸோடைய டெலிவரிய கம்பஷன் சாம்பருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு. தென் வாட்ஸ் அ கவர்னர்ஸ், ஸோ கவர்னர்ஸோட சொன்னோம் இல்லைங்களா, இட்ஸ் ஏ கண்ட்ரோல் ராக்ஸ். ஸோ இந்த கண்ட்ரோல் ராக்ஸோடைய சுழற்சி மூலமா இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிங் இந்த ரெண்டு பால்ஸ வந்து ரொட்டேட் பண்ணும். இந்த பால்ஸோடைய ரொட்டேஷன்ஸ் தான் எந்த அளவுக்கான ஃபியூல்ஸ் உள்ளார வந்து என்டர் ஆகணுங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பாக இருக்கும். ஸோ இதுதான் கவர்னரினுடைய ஒர்க்கிங். நம்ம கண்ட்ரோல் ரேக்ஸ் ஒர்க் பண்றோம், அந்த கண்ட்ரோல் ரேக்ஸோடைய மூவ்மெண்ட் கவர்னரிங் வெயிட்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணது. அந்த கவர்னரிங் வெயிட்ஸ் ஃபியூல் உள்ளார இன்ஜெக்ட் ஆகிறதுக்கான பார்சன்ட் கொடுக்குது. ஸோ ஹவு இட்ஸ் ஒர்க்கிங், கவர்னர் வெயிட்ஸ் ஃபுல்லா ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த வெயிட்ஸோட ரொட்டேஷன்ஸ் கேட்ட மாதிரி இந்த இடத்துல ஒரு கேப் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அந்த கேப் தான் ஃபியூல் லைன்ல இருக்கக்கூடிய ஃபியூல உள்ளார நம்மளுக்கு இன்ஜெக்ட் பண்ண கொண்டு வருது. உள்ளார நம்மளுக்கு கரெக்டான ஃபியூல் லைன்ஸுக்கு டெலிவரி பண்ண
அதனுடைய ஒரு அமைப்பு. ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் அப்படின்றது ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் கண்ட்ரோல் ரேக்ஸ் கேமோடைய ஆக்டிங்ஸ் மூலயமா கண்ட்ரோல் ரேக்ஸோடைய ஒர்க்கிங் மூலயமா நம்மளுக்கு செயல்படக்கூடியது. கிளஞ்சர் அண்ட் டெலிவரி வால் முக்கியமான பாகமா இருக்கு. அந்த டெலிவரி லைன்ஸோட எக்ஸீரியா தான் ஃபியூல் லைன் இருக்கும். ஃபியூல் லைன் இன்ஜெக்டர் பாடியை ரீச் ஆகுது. ஸோ இந்த இன்ஜெக்டர் பாடியோட எண்டில தான் மசில்ஸ் இருக்கு. ஸோ இதனுடைய முக்கியமான அமைப்பு அப்படின்போது கண்ட்ரோல் ரேக்ஸ் மூலயமா இருக்கக்கூடிய கவர்னரிங் வெயிட்ஸ். கவர்னர் வெயிட்ஸ் எதுக்காக அப்படின்னும்போது எனி ஸ்பீட் கண்டிஷன் ஆக்சிலரேட்டர் பெடலோட மூவ்மெண்ட்டை ஏத்த மாதிரி எந்த அளவுக்கு ஃபியூல் என்டர் ஆகணுங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பா நம்மளுக்கு இந்த கண்ட்ரோல் ரேக்ஸ் இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோல் ரேக்ஸோடைய டெலிவரிஸ் தான் ஃபியூல் இன்ஜெக்டருக்கு தெரியப்படுத்த முடியும். ஸோ ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் கண்ட்ரோல் ஒர்க்ஸ் கவர்னரினோட ஒர்க்கிங் கவர்னருடைய ஃப்ளை வெயிட் சுழல்றது மூலயமா நம்மளால கரெக்டான இந்த ஃபியூல் லைன்ஸ் உள்ளார இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபைனலி ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் அப்படிங்கிறது எவ்வளோ ஒர்க்கிங் கிளஞ்சர் அண்ட் பேரலோடைய ஒர்க்கிங் ஏற்ற மாதிரி டேங்க்ல இருக்கக்கூடிய ஃபியூல ஆக்சிலரேட்டர் பெடலோடைய ஸ்பீட் வெயிட்ஸ் ஏற்ற மாதிரி ஃபைனலி நம்மளுக்கு கம்பஷன் சேம்பருக்கு டெலிவரி பண்ணக்கூடியது. ஸோ ப்ரெஷர்ஸ் வந்து 400 to 700 bar வரைக்கும் நம்மளுடைய ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப்ல கொடுக்க முடியும். ஸோ அழுத்தம் அதிகரிக்க போதுதான் அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட வெப்பமும் கிரியேட் ஆகும். ஸோ அழுத்தமும் வெப்பமும் கலந்த எரிபொருளை நம்ம உள்ள செலுத்தும் போது கரெக்டான ஒரு எரியூட்டக்கூடிய நிகழ்வு நடைபெறும். ஸோ அந்த எரியூட்டக்கூடிய நிகழ்வு இன்கம்ப்ளீட் கம்போஷன்ஸ் ஆகிறதுனால கரெக்டா ப்ராசஸிங் அந்த இடத்துல கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல ஃபியூல் வேஸ்டஸ் எதுவுமே இல்லாம கரெக்ட் ப்ராசஸிங்ல உள்ளார நம்மளால இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபியூல் லைன்ஸஸ் வந்து இன்ஜெக்டர் மூலயமா கனெக்ட் பண்ணிருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ தென் கண்ட்ரோல் ட்ராக்ஸ் அந்த கண்ட்ரோல் ட்ராக்ஸை நம்ம கவர்னர் மூலயமா செலுத்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் பண்ணுறோம் இதனுடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் மூலயமா தான் இயக்குவோம். ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப்ஸோடைய ஃபைனல் ஒர்க்கிங் அப்படின்னும்போது கேமோட் ரொட்டேட் ஆகுது. கேமோட ரொட்டேஷன் இங்கே இருக்கக்கூடிய நம்ம கவர்னருடைய வெயிட்ஸை ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ கவர்னர் வெயிட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த கிளஞ்சர்ஸ் மூலயமா இந்த கிளஞ்சர்ஸ் அழுத்தி டெலிவரி வால்வுக்கு எந்த அளவு ஃபியூல் போகணும் அதாவது ஆக்சிலரேட்டர் பெடலோடைய ஸ்பீட் ரேஞ்சஸ் ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு ஃபியூல டெலிவரி பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு இந்த ஃபியூல் லைன்ஸ் மூலயமா நம்மளுக்கு கரெக்டா இன்ஜெக்டருக்கு சென்ட் பண்ணுது. ஸோ இந்த இன்ஜெக்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோலிங் ஒரு அமைப்பாக இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸோட காயில் அந்த இடத்துல ரொட்டேட் ஆகி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய ப்ராசஸிங் இங்க இன்ஜெக்டரோடைய எண்டுக்கு ஃபியூல நம்மளுக்கு டெலிவர் பண்ணுது. ஸோ இந்த இன்ஜெக்டர்ஸோட எண்ட்ல நாசில்ஸோடைய துளைகள் இருக்கு. நாசில்ஸோட துளைகள் தான் ஸ்ப்ரே பண்ணக்கூடியது நம்ம கொடுக்கக்கூடிய டீசல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஃபோர்ஸிங்கா அந்த அழுத்தத்தோடைய கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த 400 to 700 bar அழுத்தம் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் மூலயமாவில நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் அப்படிங்கிறது கரெக்டா டீசல் டேங்க்ல இருந்து ஃபுல் ப்ரெஷரைஸ்டா இருக்கக்கூடிய ஃபியூல்ஸை வந்து கம்போஷன் சாம்பருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா தான் நம்மளுக்கு இது அமைப்பு. ஸோ அதுக்கு முக்கியமான பாகம் அப்படின்னு கேமோடைய கண்ட்ரோல் ரேக்ஸ் அந்த கண்ட்ரோல் ரேக்ஸோட இருக்கக்கூடிய கவர்னருடைய வேட்ஸ் அந்த கவர்னருடைய எண்ட்ல கனெக்ட் ஆகக்கூடிய கிளஞ்சர்ஸோடைய ஒர்க்கிங் கிளஞ்சர்ஸோடைய எண்ட்ல இருக்கக்கூடிய டெலிவரி வால்வு டெலிவரி வால்வுல இருந்து ஃபைனலி வெளியில வரக்கூடிய ஃபியூல் லைன்ஸ். ஸோ ஃபியூல் லைன்ஸ் இட்ஸ் ரீச் அடைந்து இன்ஜெக்டர்ஸ். ஸோ இன்ஜெக்டர்ஸ் ரீச் பண்ணும் போது இன்ஜெக்டர்ல இருக்கக்கூடிய எண்ட் ஆஃப் த இன்ஜெக்டர் நாசில்ஸ் எந்த அளவுக்கான டீசல்ஸ் ப்ரெஷரைஸ் பண்ணி தெளிக்குது அப்படிங்கறத நம்மளுடைய ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் அப்படிங்கிறது செயல்படுத்துது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கேலிபிரேஷன். ஸோ கேலிபிரேஷன் மீன்ஸ் எந்த அளவுக்கு அந்த ஃபியூல்ஸ் வந்து நம்ம உள்ளார அனுப்பணும்ன்றத ஒரு ஒரு இன்ஜின்ஸுக்குமே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ரீடிங்ஸா இருக்கும். ஸோ அந்த ரீடிங்கோடைய ப்ராசஸிங் தான் கேலிபிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப்ல நம்ம செக் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா கூட அது கேலிபிரேஷன் தான் சொல்லுவோம். ஸோ ஃபிக்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல எவ்வளவு ஒரு கம்பஷன்ஸ்ல கம்பலேஷன் ஏறிட்டு ஸோ அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப்ஸ் ரீடிங் ரெக்கமெண்டட் வச்சுட்டு டெஸ்டிங் பெஞ்ச். ஸோ டெஸ்ட் பெஞ்ச் மூலயமா நம்ம எந்த அளவுக்கான ஃபியூல்ஸ் வந்து வெளியில வரணும் அதனுடைய ப்ரெஷர் எப்படி இருக்குன்றத
இதன் மூலமா நாம கவனிச்சுக்கலாம். அதுக்குதான் இந்த கேலிபரேஷன் அப்படின்றது முக்கியமா ஒர்க் ஆகக்கூடிய பார்ட்ஸாக இருக்கிறது. சோ ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் அப்படின்னும்போது இந்த ஃபியூல் டேங்க்ல இருக்கணும். ஃபியூல் டேங்க்ல இருக்கக்கூடிய ஃபியூல்ஸ் நம்மளுடைய ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்புக்கு செலுத்துது. சோ அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் கரெக்டான ஒரு ப்ரெஷர் இருக்கு. தட் ப்ரெஷர் வந்து 400-700 bar வரைக்கும் அழுத்தப்பட்ட ஒரு ஃபியூல்ஸ் எரிபொருளை நம்ம இன்ஜெக்டருக்கு செலுத்துது. சோ இந்த இன்ஜெக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபுல் கனெக்டிங்ஸ் இன்ஜெக்டர் எண்ட்ல இருக்கக்கூடிய நாசில்ஸ் வழியாக டீசல நமக்கு ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குது. சோ இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப். தென் ஃபியூல் இன்ஜெக்ஷன். சோ இன்ஜெக்டர் அப்படிங்கிறது ஃபியூல் இன்ஜெக்ஷன் பண்ண ஃபைனலி அட்டோமைஸ்டு பண்ணக்கூடிய ஒரு ஹை ப்ரெஷர் டு த கம்பஷன் சேம்பர். சோ எரியூட்டப்படக்கூடிய நிகழ்வு நடைபெறக்கூடிய இடத்துல கரெக்டா அந்த வெடித்தல் நிகழ்வு நடக்கிறதுக்கு எரிபொருளுடைய செலுத்தக்கூடிய ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அந்த ஃபைனலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த பம்போட ப்ரெஷர்ஸ் கொடுத்து அந்த பம்ப் ஏத்த மாதிரி இந்த இடத்துல நம்ம டெலிவரி பண்ணணும் அப்படின்றத பாக்குறோம். சோ அதை டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு ஃபைனல் பொசிஷன்ஸா ஃபியூல் இன்ஜெக்டர் செயல்படுது. சோ ஆட்டோமைஸ்ட் அப்படின்னும் போது எண்ட் ஆஃப் த கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்ல கரெக்டான ஒரு வெடிக்கல் நிகழ்வ இந்த இடத்துல ஃபியூல் இன்ஜெக்டர் செயல்படுது. சோ அந்த ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் உடைய அமைப்பு. சோ ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் அப்படின்னும் போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இங்கதான் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்போடைய ஃபியூல் லைன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஃபியூல் லைன்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல தான் ரீச் ஆகும். சோ டெலிவரி வால்வ் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப்ல பிளஞ்சர், பிளஞ்சருக்கு மேல இருக்கக்கூடிய டெலிவரி வால்வ், அந்த டெலிவரி வால்வ்ல இருந்து இருக்கக்கூடிய ஃபியூல் லைன்ஸ், தட் ஃபியூல் லைன்ஸ் ரீச் டிப். சோ திஸ் வேல இருக்கும் போது கரெக்டா ஃபியூல் வந்து உள்ளார என்டர் ஆகும் போது இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய காயில்ஸ், சோ வைண்டிங் காயில்ஸ் வந்து சம் சோலினாய்ட் ஸ்விட்ச் மூலமா ஆக்டிவேட் ஆகக்கூடாது. சோ வைண்டிங் காயில்ல எலக்ட்ரானிக்ஸ் பவர் தூண்டப்படும் போது நம்மளுடைய ஸ்விட்ச் ஆன் ஆகும். சோ அந்த ஸ்விட்சோட கண்டிஷன் பிளஞ்சரை மேல் நோக்கி இருக்கும். சோ இந்த பிளஞ்சர்ல வைக்கும் போது ப்ரெஷரைஸ்டா இருக்கக்கூடிய எரிபொருள் இதன் மூலமா வந்துட்டு இந்த நாசில் பாடிய அடையும். அப்ப நாசில்ஸோட என் ஸ்ப்ரேல இருக்கக்கூடிய அந்த சிறு துளைகள் கரெக்டா ஃபியூல நம்மளுக்கு அட்டாமைஸ் பண்ணிடுது. சோ வெடித்தல் நிகழ்வு நடந்துருக்கான கம்போஷன் சேம்பர்ல ஃபியூல இந்த இடத்துல வெடிக்கக்கூடிய நிகழ்வு செய்யறது. சோ இதுதான் ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப்ல ப்ரெஷரைஸ்டு பண்ண ஃபியூல டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். சோ அந்த ப்ரெஷரைஸ்டு பண்ண ஃபியூல்ஸ் லைன் எப்படி ரீச் ஆகும் அப்படின்னா பிளஞ்சர் அண்ட் டெலிவரி வால் மூலமா ஃபியூல் லைன்ஸ் மூலமா நம்மளோட இந்த இன்ஜெக்டரை ரீச் பண்ணுவோம். சோ இந்த இன்ஜெக்டர்ல இருக்கக்கூடிய ரெண்டு காயில்ஸ், சோ வைண்டிங் காயில்ஸ், வைண்டிங் காயில்ஸ்ல எலக்ட்ரானிக்ஸ் பவர்ஸ் நம்மளோட இப்ப இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜெக்டர் தூண்டப்படும் போது ஸ்வலினாய்டு ஸ்விட்ச் ஆக்டிவேட் ஆகும். சோ அந்த ஸ்வலினாய்டு ஸ்விட்ச் என்ன பண்ணது அப்படின்றது பிளஞ்சரை மேல் நோக்கி இருக்குது. சோ பிளஞ்சர் இஸ் நத்திங் பட் ஒரு க்ளோசிங் பொசிஷன். சோ காயில் ஆன் ஆகும் போது ஸ்விட்ச் ஆன் பண்ணும் போது அந்த பொசிஷன் வந்து நம்மளுக்கு ஓபன் ஆயிருக்கு. சோ இந்த பிளஞ்சர் ஓபன் ஆகும் போது ப்ரெஷரைஸ்டா இருக்கக்கூடிய ஃபியூ இது உள்ளார என்டர் ஆகுது. சோ என்டர் ஆகக்கூடிய ஃபியூ எண்ட் ஆஃப் த பாடி அதாவது நாசில ரீச் ஆகுது. சோ நாசில இருக்கக்கூடிய துளைகள் மூலமாக ஃபியூல் நம்மளுக்கு டெலிவரி செய்யப்படுது. சோ அந்த ஃபியூல்ஸ் இன்ஜெக்டர்ஸ் தான் இங்கே கொடுத்துருது. அப்ப ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் உடைய இந்த பாடி அப்படின்னும் போது பிரேஸ் ஆல்சர் அதாவது கரெக்டா திட்டல் எவ்வளவு அமைப்பாங்கல இருக்கும் பிராஸ் இன்ஜெக்டர் ஃபியூல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இந்த ஃபியூல்ஸ் நம்ம சிலிண்டர்ஸ்ல எங்க இருக்குன்னா ஹெட் ஆஃப் சிலிண்டருடைய ஹெட்ல இருக்கும். ஏன் அப்படின்னா சிலிண்டருடைய ஹெட்ல தான் நம்மளுக்கு கம்பஷன் சேம்பருக்கான ஈஸியில டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சோ ஃபியூல்ஸ் ஃப்ரம் இன்ஜெக்ஷன் ஃபார்ம் என்டர் த ப்ரெஷர் டு தி சேம்பர். சோ இன்ஜெக்ஷன் பம்ப்ல இருந்து வரக்கூடிய ப்ரெஷரான ஃபியூல் கரெக்டா அந்த இன்ஜெக்டர் ரீச் ஆகுது. ரீச் ஆகி என்ன பண்ணா கம்பஷன் சேம்பருக்கு டெலிவரி பண்ணுது. சோ கம்பஷன் சேம்பர்ல தான் அட்டாமைஸ் நிகழ்வு அட்டாமைஸ் மீன்ஸ் வெடித்து அந்த எரியை விட்டுப்படக்கூடிய நிகழ்வு அந்த இடத்துல நடைபெறுகிறது. சோ அந்த அட்டாமைஸ்ட் நிகழ்வு நிகழ்த்துறதுக்கு ஃபியூல் இன்ஜெக்டர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ப்ராசஸா இருக்கும். சோ ப்ரெஷரைஸ்டா பண்ணக்கூடிய ஃபியூலையும்
அந்த பிரஷர்ஸ் கூட சம் ஹீட் நம்மளுக்கு சேர்ந்து வர்றதுனால சம் ஹீட் கம்போஷன் இந்த இடத்துல நமக்கு அச்சீவ் பண்ணப்படும். ஸோ ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப்ல பம்ப் பண்ணக்கூடிய அந்த ப்ரெஷரைஸ்டா இருக்கக்கூடிய ஃபியூல நம்ம கம்போஷன் சாம்பருக்கு டெலிவரி செய்ய பயன்படுது. அப்ப அந்த டெலிவரி செய்யக்கூடிய இடத்துல காயில் வைண்டிங்ஸ் வந்து பயன்படுது. அந்த காயில் வைண்டிங்ஸ் சொலினாய்டோடைய கனெக்ஷன் மூலமா லிங்க் ஆயிருக்கும். அப்ப அந்த சொலினாய்டு ஸ்விட்ச் ஆன் ஆகும் போது நம்மளுடைய பிளஞ்சர்ஸ் வந்து ஓபன் ஆகும். அப்ப பிளஞ்சரோடைய எண்ட்ல இருக்கக்கூடிய கேப் மூலமா கரெக்டா ப்ரெஷரைஸ் பண்ண ஃபியூல்ஸ் உள்ளார என்டர் ஆகுது. ஸோ என்டர் ஆன ப்ரெஷர்ஸ் அந்த ஃபியூல்ல இருந்து கரெக்டா நாசில்ஸ் பாடிய ரீச் ஆகுது. அந்த நாசில் அப்படிங்கும் போது இன்ஜெக்டருடைய எண்ட் ஆஃப் பொசிஷன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம பார்த்தோம்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் ஃபியூல் லைன்ஸ் ஃபியூல் இன்ஜெக்டர் ஃபியூல் இன்ஜெக்டர்ல இருக்கக்கூடிய நாசில்ஸ். ஸோ இந்த நாசில்ஸ் பாடியை ரீச் ஆகும் போது நம்மளுக்கு டெலிவரி வால்ஸ்ல ஃபியூலை வந்து தெளிக்கப்படுது. எரிபொருள் வந்து ஃபுல் ப்ரெஷரைஸ் பிளஸ் சம் டெம்பரேச்சர் மூலமா இந்த இடத்துல தெளிக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபியூல்ஸோட இன்ஜெக்ஷனுடைய அசம்பிளி தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப இன்லெட் வால்ஸோடைய கேப் இருக்கும். ஸோ ரெண்டு இதுக்குமே சிலிண்டரோட கேட்ல தான் இந்த ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் நம்ம அமைச்சிருக்கோம். இந்த ஃபியூல் லைன்ஸ் இதுதான் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப்ல இருந்து வரக்கூடிய ஃபியூல் லைன்ஸ். அதாவது டெலிவரி வால்வ்ல இருந்து ஃபியூல் லைன்ஸ் வந்து ரீச் ஆகுது. இங்க இருக்கக்கூடிய காயில் வைண்டிங்ஸ் சொலினாய்டு மூலமா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த சொலினாய்டு இந்த பிளஞ்சர்ஸ் வந்து இந்த பிளஞ்சர்ஸ் வந்து அழுத்தி மேல் இருக்கும் பொழுது எண்ட் ஆஃப் த இன்ஜெக்டர் நாசில்ஸ் மூலமாக இன்சல் நமக்கு தெளிக்கப்படுது. ஸோ இந்த முக்கியமான நிகழ்வு தான் ஃபியூல் இன்ஜெக்டர் அப்படிங்கிறது செயல்படுத்துது. ஸோ அந்த ஃபியூல் இன்ஜெக்டர் எப்படி செயல்படுத்துங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரெஷரைஸ்டு ஃபியூல் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப்ல இருந்து ஃபியூல் இன்ஜெக்டரை ரீச் ஆகுது. ஸோ அந்த ஃபியூல் இன்ஜெக்டர்ல இருக்கக்கூடிய இரண்டு காயில் வைண்டிங்ஸ் இந்த காயில் வைண்டிங்ஸ் சொலினாய்டு மூலமா கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்ப சொலினாய்டு ஸ்விட்ச் இந்த காயில வந்து எலக்ட்ரிக்கல் அட்டாச்மெண்ட் வந்து கரெக்டா அந்த இடத்துல ரீச் ஆகும்போது சொலினாய்டு ஸ்விட்ச் ஆன் ஆகுது. ஸோ சொலினாய்டு ஸ்விட்ச் ஆன் ஆயிட்டோட பிளஞ்சர்ல இருக்கக்கூடிய இந்த பிளஞ்சர்ஸோட மூவ்மெண்ட்ஸ் அதாவது ஸ்ப்ரிங்கோட மூவ்மெண்ட் மூலமா பிளஞ்சர் மேல் நோக்கி இழுக்கப்படுது. அப்ப மேல் நோக்கி இழுக்கும் போது இங்க வரக்கூடிய அந்த கேப் மூலமா ரீச் ஆகும். அப்ப ஃபியூல் நாசில்ல எண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் கரெக்டான டீசல்ஸ் நம்மளுக்கு கம்பஷன் சாம்பர்ல ஆட்டோமைஸ் பண்றதுக்கு தெளிக்கிறது. இதுதான் ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ்ல இந்த எண்ட் ஆஃப் செக்ஷன்ல நாசில்ஸோட அமைப்பு இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த நாசில்ஸ் தான் ஃபியூல் இன்ஜெக்டரை எந்த அளவுக்கு கரெக்டா எல்லா இடத்துலயுமே அதாவது கம்பஷன் சாம்பருடைய குலம் சிலிண்டர் ஹீட்டர் பிஸ்டனுடைய ஹெட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நம்ம கம்பஷன் சாம்பர்ஸ்க்கு கரெக்டா எல்லா இடத்துலயும் பரவற மாதிரி ஃபியூல தெளிக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த நாசில்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த நாசில்ஸ் அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் நாசில்ஸ் நம்ம பயன்படுத்துறோம். சிங்கிள் ஹோல் நாசில், மல்டி ஹோல் நாசில், லாங் ஸ்டெம் நாசில், பின்கீல் ஹோல் நாசில், டிலே நாசில் அண்ட் பெனட்ரேட் நாசில். அதிகப்படியா பயன்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மல்டி ஹோல் நாசில், பின்கீல் ஹோல் நாசில் அண்ட் பெனட்ரேட் நாசில ரொம்ப அதிகமா நம்ம இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல பயன்படுத்திட்டு இருக்கும். ஸோ நாசில் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா இன்ஜெக்டருடைய எண்ட் ஆஃப் பொசிஷன். அப்ப இன்ஜெக்டருடைய பாடியில ஃபியூல்ஸ் ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு உள்ள வரக்கூடிய அந்த எரிபொருளை ஃபைனலி கம்பஷன் சாம்பருக்கு செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் நாசில். அந்த நாசிலோடைய வகைகள் அப்படின்னும் போது ஆறு வகைகள் சொல்றோம். அந்த ஒரு ஒரு வகைகளுடைய அமைப்பு தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ சிங்கிள் ஹோல் நாசில் அப்படின்னும் போது எண்ட் ஆஃப் த ஹோல்ஸ்ல ஒரு சின்ன சின்ன ட்ரில் பண்ண ஒரு ஹோல் மட்டும் அந்த இடத்துல இருக்கும். ஸோ சென்ட்ரல் பொசிஷன்ல இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்கும் போது இப்ப இருக்கக்கூடிய நம்ம பாரத் கொஸ்டின்ஸ்ல ரிப்பீட்டடா இம்பார்ட்டன்டான இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னும் போது இந்த மாதிரி நாசில்ஸோடைய அமைப்பையும் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ஒரு நாசிலோடைய டயக்ராம் கொடுத்துருவாங்க, அது என்ன டைப் ஆஃப் நாசில் அப்படிங்கிறதையும் கொஸ்டின்ஸ் கேட்கறது சிங்கிள் ஹோல் ஹோல் நாசில் நாசில்ஸோட எண்ட்ல
சென்டரா இருக்கக்கூடிய ஒரு ஹோல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய பிளஞ்சர்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த ஃபியூல்ஸ் இந்த ஹோல் மூலமா இங்க இருக்கக்கூடிய கம்பஷன் சாம்பரை ரீச் ஆகும். அப்ப அந்த கம்பஷன் சாம்பர்ல இருக்கக்கூடிய ஃபியூல் ஃபுல்லாமே எரியூட்டப்பட்டு ஃபுல் கம்பஷன் ப்ராசஸ் நமக்கு செயல்படுத்துது. செகண்ட் டைப் அப்படின்னும்போது மல்டி ஹோல் நாசில். ஸோ மல்டி ஹோல் நாசில் அப்படின்றதுதான் ஏன் இதை அதிகமா இப்ப பயன்படுத்துறோம் அப்படின்னும் போது நாசில்ஸோடைய துளைகள் அதிகமா இருக்கிறதுனால ஃபியூல்ஸோடைய டெலிவரி எல்லா பொசிஷன்லயும் நடக்கும். அப்ப கம்பஷன்ஸோடைய சாம்பர்ஸ் எல்லாருமே நமக்கு டீசல் வந்து தெளிக்கப்படும். அப்ப தெளிக்கப்படும் போது அழுத்தப்பட்ட காற்று எல்லா இடத்துலயும் ஈவனா எரியூட்டப்படும். அப்ப எரியூட்டப்படும் போது ஃபுல் கம்பஷன் அந்த இடத்துல நம்மளுக்கு நிகழும். ஸோ அந்த நிகழக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த மல்டிகோல் நாசில்ஸ் செய்யும். ஸோ மல்டிகோல்ஸ் அப்படின்னும் போது 4 to 18 வரைக்குமான அந்த ஹோல்சஸ் அதுல நம்ம டிசைன் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் தி ஆக்சுவல் இன்ஜின்ஸ். ஸோ இன்ஜின்ஸ் உடைய ரெக்கமெண்ட்ஸ் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி எத்தனை ஹோல்சஸ் வேணாலும் அதுல நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ ஹோல்சஸ் உடைய கவுண்டிங்க்கு ஏத்த மாதிரி அதிகமாக கூடிய ஹோல்சஸ்னால கம்பஷன் சாம்பர் முழுவதுமாக எரியூட்டப்படக்கூடிய நிகழ்வை நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா ஃபுல் ப்ராசஸிங்கா நடைபெறும். ஸோ அந்த நிகழ்வை தான் இந்த நாசில்ஸ் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபில் பண்ணி வைக்கிறோம். அதுதான் மல்டிகோல் நாசில் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னும் போது லாங் ஸ்டெம் நாசில். ஸோ இந்த லாங் ஸ்டெம் நாசில்ஸ் அதனுடைய நேம்ஸ் கேட்ட மாதிரி இந்த ஸ்டெம்ஸோடைய பொசிஷன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு. ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகிறது கூட இந்த நாசில்ஸோட எண்ட்ல இரண்டு துளைகள்ல இருக்கக்கூடிய இந்த ஹோல்சஸ் வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த நாசில்ஸ் வந்து difference from the small holes and the simple nozzles mariyode konjam alterate padudhu but enna pannana stems oda positions matta konjam extend aayite irukum so and small diameter la extend pannum bodhu correct ah diesel la delivery panna kudiya amaippadhu indha edathula nammala cure ah kodukka mudiyum. Then pintle nozzle. So pintle nozzles appinum bodhu kidathaga single hole nozzle mari. So single hole nozzle la vandu நம்ம சென்ட்ரா வந்து ஒரு ஹோல்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பட் இந்த பிந்தில் ஹோல்ல அந்த சென்டர்ல இருந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஸ் ஆகுது, அதாவது கொஞ்சம் நகர்த்தி இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ்ல இருக்கும். அப்ப இந்த சென்டர் ஃபுல்லா இருக்க முடியும் போது ஸ்ப்ரே பண்ற மூலயமா நடக்கும். டைரக்டா ஒரு இன்ஜெக்ஷன் மூலயமா செலுத்துறது இல்லாம ஒரு ஸ்ப்ரேயிங் ப்ராசஸா நடக்கும். எல்லா இடத்துலயும் தெளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இந்த பிந்தில் ஹோல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த பிந்தில் ஹோல் நாசில்ஸ் உடைய ஒரு பின் டைப்ல இருக்கக்கூடிய அமைப்பு தான் இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய கண்டிஷன்ஸ்ல காமிக்கிறது. அதாவது அப்படின்போது டிலே நாசில்ஸ். ஸோ டிலே நாசில் எதுக்கு அப்படின்போது சப்போஸ் ஃபியூல்ஸ் டிலேஸ், அதாவது இன்ஜெக்ஷன் டிலே ப்ராசஸ் நடக்குது அப்படின்னும் போது அதற்கேத்த மாதிரி ஃபியூலோட டெலிவரியை வந்து நம்ம இந்த இடத்துல கரெக்டா கொடுக்கிறோம். அப்ப அந்த ஃபியூலோட டெலிவரியோட லைன்ஸ் எந்த அளவுக்குள்ள போடணும் அப்படிங்கறத இந்த இருக்கக்கூடிய இந்த டே ஹோல்ஸ் நாசில் நம்மளுக்கு டிசைர் பண்ணுவோம். தென் ஃபைனலா இருக்கக்கூடியது பெனடெக்ஸ் நாசில். ஸோ பெனடெக்ஸ் நாசில்ஸ் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸான நாசில்ஸ் கூட. ஸோ ஆக்சிலரி ஸ்ப்ரே ஹோல்ஸ் இருக்கும் ஆஸ் இஸ் ஈஸி ஸ்டார்டிங் அண்டர் த கோல்டு கண்டிஷன். ஸோ நம்ம க்ளோ பிளாக்ஸ் அதாவது ஹீட்டர் காயில்ல யூஸ் பண்றோம். ஸோ அந்த அமைப்புல இருக்கும் போது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸா நம்மளுக்கு இந்த ஒரு நாசில்ஸ் இந்த இடத்துல பயன்படுகிறது. ஸோ நாசில் அப்படின்ற போது 6 வகைகள்ல நாசில் வந்து பயன்படுத்துறோம். நாசில் ஆக்சுவலி எங்க இருக்கு அப்படின்னும் போது ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப்ல இருந்து ப்ரெஷரைஸ்டான ஃபியூல்ஸ் டெலிவரி வால்வ் அந்த ஃபியூல் லைன்ஸ் மூலயமா இன்ஜெக்டர் பாடியை ரீச் ஆகுது. அப்ப இன்ஜெக்டர் பாடியில எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் 2 காயில் வரைக்கும் ஸ்வெலினாய்டு மூலயமா கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப அந்த ஸ்வெலினாய்டு ஸ்விட்ச் ஆக்ட் ஆகும் போது பிளஞ்சர் அண்ட் ஸ்பிரிங் மூலயமா ஃபியூல்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல டெலிவரி பண்ணப்படுது. அந்த டெலிவரி பண்ணக்கூடிய ஸ்ப்ரேயிங் முக்கியமான பாகமா இந்த நாசில்ஸ் வந்து அமைது. அப்ப தெளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாகமே நாசிலா தான் இருக்கு. அந்த நாசில 6 வகைகளா பிரிச்சிருக்காங்க: சிங்கிள் ஹோல், மல்டி ஹோல், லாங் ஸ்டெப், பிண்டி ஹோல், டிலே நாசில் அண்ட் பெனடெக்ஸ் நாசில். ஸோ மோஸ்ட்லி நம்ம பயன்படுத்தக்கூடியது அப்படின்னும் போது மல்டி ஹோல் நாசில், பிண்டில் நாசில் அண்ட்
phenotypes non-safe. So, ஏன் அதிகமா இதெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னும் போது இதனுடைய ஸ்ப்ரேயிங் கெப்பாசிட்டி, அதாவது டீசல்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் டெலிவரி பண்ணக்கூடிய அமௌண்ட் இதுல அதிகமா இருக்கு. அப்ப இன்கம்ப்ளீட் கம்பஷன் முழுவதுமாக இதுல குறைக்கப்படுது. அப்ப அழுத்தப்பட்ட ஃபியூல்ஸ் பரவலா எல்லா இடத்துலயுமே கம்பஷன் சாம்பர்ஸ்ல தெளிக்கும் போது ஃபியூலோ ஆல்ரெடி ப்ரெஷரைஸ்ட் அண்ட் டெம்பரைஸ்டா இருக்கக்கூடிய ஏரோ சேர்ந்து எரியும் போது ஃபுல் கம்பஷன் இடத்துல நடக்கும். ஒரு பர்ஃபெக்டான ஒரு கம்பஷன்ஸ் வந்து நடைபெறதுக்கு ஃபியூல்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த நாஜில் அப்படிங்கிறது முக்கியமான அமைப்பா இருக்கு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய இந்த சிக்ஸ் டைப்ஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். சோ தென் லாஸ்ட் ஒன்னு இருக்கக்கூடியதுனா நீடல்ஸ் அந்த கீட்டர் பிளட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ நார்மலா we face the problems every cold conditions la adhaadu romba mark winter position kulir kaalangalla vandiya start pandrathu abingirathu konja oru kashtamaana position ye appadina namba engines andha edathula adhula konja cooling la adhaadu warming up la irukku. So andha warming up inna konja heating sa kudukkuradhukku andha heater plug abingirathu oru amaippa irukku. So cleva sabhi solrangala nammalude dashboard unit la heater plug unit adhaadu heater plug switch abingirathu ஒரு ஸ்விட்ச் வந்து கனெக்ட் பண்ணிருக்கப்படும். அப்ப இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலன்னா அந்த ஹீட்டர் பிளக் ஸ்விட்சை நம்ம ஆன் பண்ணும் போது ஹீட் வந்து அடிஷ்னலா கிரியேட் பண்ணப்படும். அப்ப அந்த ஹீட் எப்படி கிரியேட் ஆகுதா, கிட்டத்தட்ட நம்ம சுடுதண்ணி வைக்கக்கூடிய காயில் இருக்கு இல்லையா, ஹீட்டர் காயில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அமைப்பா இதுல இருக்கும். ஸோ அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு தான் இங்க இருக்கக்கூடிய நாம இன்ஜின்ஸோட அதாவது பிஸ்டன்ஸோடைய சைட்லயுமே நம்ம கொடுத்துருக்கோம். எதுக்கு அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் வரக்கூடிய அந்த ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் இனிஷியல் கண்டிஷன்ல அதாவது வண்டிய ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கண்டிஷன்ல குளிர் காலங்கள்ல ரொம்ப எளிமையா நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அதை ஃபுல்லா கரெக்டா ஸ்டார்ட் பண்றதுக்காக தான் இந்த இருக்கக்கூடிய இந்த ஹீட்டிங் காயில் பயன்படுது. ஸோ இந்த ஹீட்டர் காயிலுடைய எண்ல இருக்கக்கூடிய இந்த காயில் வெப்பப்படுத்தப்படுது. அது வெப்பப்படுத்துறதுக்கான சம் எலக்ட்ரோட்ஸ் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துறோம். அப்ப அந்த எலக்ட்ரோட்ஸுக்கு எலக்ட்ரிக்கல் பவர் கொடுக்கும் போது இந்த காயில் வெப்பப்படுத்தப்படுது. ஸோ இந்த வெப்பப்படுத்தப்பட்ட காயில் இதுல அது சுத்தி இருக்கக்கூடிய ஆம்பியன்ட் ஏர், ஆம்பியன்ட் ஏர் அப்படின்னும் போது சுத்தி இருக்கக்கூடிய கூடிய காற்றை ஃபுல்லா ஹீட் பண்ணுது. ஸோ அந்த ஹீட் பண்ண காற்றோ பிளஸ் நம்ம ஃபியூல் இன்ஜெக்டர் மூலமா எஃப்ஐபில இருந்து ப்ரெஷரைஸ்டு பண்ணக்கூடிய அந்த ஒரு காற்றையும் நம்ம உள்ள அந்த டீசல்ஸையும் நம்ம உள்ள தெளிக்கும் போது இனிஷியல் வார்மிங் கண்டிஷன் அதாவது கோல்டு பீரியட்ல குளிர்காலங்கள்ல இன்ஜின ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கண்டிஷன் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப சுலபமா நடைபெறும். அதுக்கு ஒரு முக்கியமான அமைப்பா நம்மளுடைய ஹீட்டர் காயில் அதாவது க்ளோ பிளக் அப்படின்றது அமைப்பு. அந்த க்ளோ பிளக்கோடைய கண்டிஷன்ஸ் பொசிஷன் தான் இங்க கொடுத்துருவாங்க. ஸோ இது நம்ம வாகனத்துல எந்த இடத்துல பொருத்திருக்காங்க அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க. ஸோ க்ளோ பிளக்ஸ் அப்படின் போது ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டேஷ்போர்டு யூனிட்ஸ்ல ஒரு தனி ஸ்விட்சாகவுமே செயல்படுது. அந்த தனி ஸ்விட்சுக்கான பவர் அப்படின்னும் போது பேட்டரியில இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய பவர் ட்ரெயினா இருக்கு. அந்த பவர் ட்ரெயின்ஸோடைய கண்டிஷன் நம்மளுடைய க்ளோ பிளக் ரிலே, ரிலே மீன்ஸ் ஸ்டார்டிங் ஒரு சின்ன ஸ்விட்ச் தான், ஆன் அண்ட் ஆஃப் கண்டிஷன். அப்ப நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ற போது மூலமா ஹீட்டர் காயில் இந்த எலக்ட்ரோட காயிலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட் பவர் வந்து செலுத்தப்படுது. அந்த பவர் வந்து இந்த க்ளோபக்ஸ் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஏரையும் சேர்த்து ஹீட் பண்ணிட்டு ஒரு ப்ரெஷரான அதிகப்படியான வெப்பமா இருக்கக்கூடிய ஹீட்ட இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய டீசல்ஸ் அதாவது பிஸ்டனோடைய கம்பஷன் ப்ராசஸ்க்கு செலுத்துது. ஸோ அந்த கம்பஷன் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்ஸ் பிளஸ் இங்க இருக்கக்கூடிய ஃபியூல் இன்ஜெக்டர் மூலமா கொடுக்கக்கூடிய ப்ரெஷரைஸ்டான சிக்னல் இது எல்லாம் சேர்ந்து கரெக்டான ஒரு கம்பஷன் சேம்பரை நம்மளுக்கு செயல்படுத்துது. ஸோ இதுதான் க்ளோ பிளக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ க்ளோ பிளக் அப்படின்னு போது அந்த ஹீட்டர் காயில்ல சம் ரெஸ்ட்ரிக்ஷன் அதாவது கொஞ்சம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்படின்றது நம்ம அதிகமா எடுத்துக்கணும். ஸோ கரெக்டா அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே அதை நம்ம டச் பண்ண இருக்கும்போது அதை நம்ம டச் பண்ண கூடாது.
சுவிட்சின் ஆன் ஆகல அப்படின்றதுனால கண்டினியூவா அந்த சுவிட்சை நம்மளால பிரஸ் பண்ணிட்டும் இருக்க கூடாது. ஸோ 3 seconds மட்டும்தான் பிரஸ் பண்ணணும். அதே கொஞ்சம் கேப் விட்டுட்டு சப்போஸ் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா மறுபடியும் அடுத்த ஒரு கேப் வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த சுவிட்சையே நம்ம ஆன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்மளோட இந்த குளோபுலர்ல இருக்கக்கூடிய சம் ப்ரிகாஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப், ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப்ல இருந்து ப்ரெஷரைஸ்டா இருக்கக்கூடிய ஃபியூலை டெலிவரி பண்ணக்கூடிய இன்ஜெக்டர் அசம்பிளி. ஸோ அந்த இன்ஜெக்டர் அசம்பிளியோட எண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டா நாசில்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னும் போது, இங்க இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்க்ல இருக்கக்கூடிய எரிபொருள்ல ஒரு ப்ரெஷரைஸ்டு ஒரு ஹை ப்ரெஷரைஸ்டு ஃபியூலா தான் நம்ம உள்ள கொடுக்கணும். அப்படி ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, கம்பஷன் சேம்பர்ல முழுமையான கம்பஷன் நடைபெறதுக்கு ப்ரெஷரைஸ்டு பிளஸ் டெம்பரைஸ்டு ஃபியூல் இருந்தாதான் அந்த இடத்துல எரிப்புடைய நிகழ்வு அப்படிங்கிறது முழுமையா நடக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இந்த இடத்துல செய்யறதுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்பை நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபில்டர்ஸ் மூலயமா ஃபியூல் டேங்க்ல இருக்கக்கூடிய ஃபுல் ஃபியூல்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் பம்ப் மூலயமா 400 to 700 bar அழுத்தத்துல ஃபியூல் இன்ஜெக்டரை ரீச் ஆகுது. ஸோ அந்த ஃபியூல் இன்ஜெக்டர்ல இருக்கக்கூடிய சம் காயில்ஸ் வைண்டிங் காயில் சொலினாய்டு மூலயமா கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால சொலினாய்டு ஸ்விட்சோடைய ஆன் அண்ட் ஆஃப் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி நாசிலுக்கு ஃபியூல டெலிவரி செய்யுது. ஸோ அந்த நாசில் அப்படின்னும் போது சிலிண்டருடைய ஹெட்ல கம்பஷன் சேம்பர்ல நம்ம அமுத்திருக்கோம். ஸோ அந்த நாசில்ல இருக்கக்கூடிய ஹோல்ஸ் மூலயமா தான் ப்ரெஷரைஸ் ஆனக்கூடிய ஃபியூல்ஸ் அந்த இடத்துல டெலிவர் செய்யப்படுது. ஸோ இதுதான் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் அண்ட் ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன்ஸ்ல அடிஷ்னலா நம்மளுக்கு பயன்படுது, அதாவது இனிஷியல் கண்டிஷன்ல அப்படின் போது ஹீட்டர் பிளக் க்ளோ பிளக் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுவோம், அந்த அமைப்பை நம்ம பயன்படுத்துறோம். எதுக்கு அப்படின்னா, கோல்டு கண்டிஷன்ஸ்ல ஒரு மாதிரி குளிர்காலங்கள்ல இன்ஜின் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுறது அப்படின்னும் போது சம் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும், அதாவது இன்ஜின்ஸ் வந்து கோல்டு கண்டிஷன்ஸ்ல ரீச் ஆயிடும். அந்த கோல்டு கண்டிஷன்ல இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ்க்கு அடிஷ்னலா சம் ஹீட்டை வந்து நம்ம கொடுக்கறோம். அப்ப அந்த அடிஷ்னல் ஹீட் அப்படின்னும் போது ஹீட்டர் காயில் மூலயமா நம்ம அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறோம். ஸோ அந்த வெப்பம் வந்து அது சுற்றி இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆம்பியண்டா இருக்கக்கூடிய ஆம்பியன் மீன் சுற்றி இருக்கக்கூடிய காற்று, அந்த காற்று எல்லாத்தையும் சூடுபடுத்தி சூடான ஏரா நம்மளுடைய இன்லெட்ஸ்க்கு அனுப்புது, அதாவது கம்பஷன் சேம்பர்ல கொடுக்குது. அப்ப இன்லெட் வால்ஸ் இங்க இருக்கக்கூடிய இன்ஜெக்டர்ஸ் லைன்ல இருந்து வரக்கூடிய ப்ரெஷரைஸ்டான ஃபியூலும் ஹீட்டர் காயில இருந்து வரக்கூடிய இந்த டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய ஏரும் எல்லாம் சேர்ந்து கம்பஷன் சேம்பர்ஸ்ல அந்த கம்பஷன் நிகழ்வை நம்மளுக்கு பர்ஃபெக்டா நிகழ்த்தது. ஸோ இதுக்காக தான் இம்பார்ட்டன்ஸா ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் அண்டு ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் வந்து பயன்படுது. ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் ஃபியூல்ஸ் வந்து கேமுடைய ஒர்க்கிங் ஏத்த மாதிரி கண்ட்ரோல் ரேக்ஸோடைய மூமெண்ட் மூலயமா கவர்னருடைய சுழற்சி மூலயமா நடைபெறுது. அப்ப கவர்னர் அப்படிங்கிறது ஆக்சிலரேட்டர் பெடல்ல நாம செலுத்தக்கூடிய ஸ்பீட் ரேஞ்சஸ பொறுத்தது. ஸோ வெப்பத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஏத்த மாதிரி இந்த க்ளோ கிளாஸ் இந்த கோல்ஸ்டர்ஸ் கோல்டு ஸ்டார் ஹீட்டர் காயில் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு பயன்படுது. ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஃபியூல் இன்ஜெக்டர் இன்ஜெக்டரோட எண்டா இருக்கக்கூடிய நாசி ஸோ அடிஷ்னலா ஹீட்டர் பிளக் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இதுல பயன்படக்கூடிய அமைப்பா இருக்கு. அதுக்கே இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னும் போது இந்த டீட்ராய்ட் டீசல் கம்பிங் டீசல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த டேர்ம் வந்து இப்ப இருக்கக்கூடிய நம்ம புக்ஸ்ல மினியோட புக்ஸ்ல ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க்ஸ் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னும் போது ஒரு நியூ வேர்டா இந்த இடத்துல இருக்கு, அதாவது நம்மளுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமொபைல்ஸோடைய இண்டஸ்ட்ரீஸ்ல அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கல் வேர்ட்ஸா இந்த டீட்ராய்ட் அப்படிங்கிறது. அப்ப டீட்ராய்ட் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மோட்டார் சிட்டிஸ். மோட்டார் சிட்டிஸ் அப்படின்னும் போது மாடல் மாஸ் ப்ரொடக்ஷன். அப்ப மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ஜின் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கம்பஷன் ப்ராசஸ் பர்ஃபெக்டா நடைபெறக்கூடியதுதான். அவங்க நம்ம ஒரு இன்ஜினை உருவாக்குறோம் அப்படின்னா அந்த இன்ஜின்ஸ்ல வித்தவுட் வேஸ்டிங், அதாவது இன்கம்
கம்போஷன் நடக்காம முழுமையான ஒரு கம்போஷன் ப்ராசஸ செயல்படுத்துறதுதான் நம்ம இந்த நிகழ்ச்சியில சொல்றோம். இந்த நிகழ்வுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் டெர்ம், தட் மீன் ஒரு நிக் நேமா இருக்கிறது இந்த டிப்ளாய். அந்த டிப்ளாய் அப்படின்னும் போது மோட்டார் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். மோட்டார் சிட்டில எது நம்ம சொல்றோம் அப்படின்னா மாடலோடைய மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம பயன்படுத்துவோம். அப்ப மாடல் மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் கம்போஷன் ப்ராசஸ குறிக்கக்கூடியது. அப்ப கம்ப்ளீட் கம்போஷன் அப்படின்றது இப்ப பார்க்கக்கூடிய நம்மளுடைய ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப், ஃபியூல் இன்ஜெக்டர் அண்ட் நாசில் மூலமா தான் நடைபெறும். சோ ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப்ல ஆக்சிலரேட்டர் பெடலோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கவர்னரிங்கோடைய ரொட்டேஷன்ஸ், ஃபியூலோடைய ஸ்பெசிபிக் குவான்டிட்டி எந்த அளவுக்கு செல்லணும் அப்படிங்கறத டெலிவரி கால் மூலமா ஃபியூல் லைன்ஸ் நம்மளுக்கு ரீச் பண்ணுது. அப்ப அந்த ஃபியூல் லைன்ஸோட எண்ட் கண்டிஷன்ல ஃபியூல் இன்ஜெக்டரை பொறுத்திருக்கும். அப்ப அந்த ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் இரண்டு வைண்டிங் காயில்ஸ் சொலினாய்ட் சுவிட்ச் மூலமா கனெக்ட் ஆயிருக்கும் போது சுவிட்சோட ஆன் அண்ட் ஆஃப் கண்டிஷன் ஏற்ற மாதிரி ஃபியூல் வந்த நேரத்துல டெலிவர் ஆகுது. சோ ஃபியூலோட டெலிவரி பொசிஷன் தான் நாசில். சோ எந்த அளவு அதுல ஸ்ப்ரே பண்ணது அப்படிங்கறத நாசில் வந்து முடிவு பண்ணுது. சோ அந்த நாசில்ஸோடைய சம்ப் ஹோல்ஸோடைய டிஃபரன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். சோ ஒரு ஒரு துளை மட்டும் இருந்துச்சுன்னா அத சிங்கிள் ஹோல் நாசில், துளைகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதை மல்டி ஹோல் நாசில். சோ துளைகள் வந்து ஸ்ப்ரே பண்றதுக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன டாட் டாட்டடா இருக்கும் போது பின்பில் நாசில்னோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல ஆக்சலேட்டர், அதாவது நம்ம கோல்ட் ஸ்டார்டிங்ல ஈஸியா ஸ்டார்ட் பண்றது மாதிரி இருக்கும் போது பினடெக்ஸ் நாசில் அப்படின்றதையும் மெயினா ஆறு வகைகளா நம்ம அத பிரிக்கிறோம். சோ அந்த நாசில்ஸோட அமைப்பு பொறுத்துதான் முழுமையாக எரிக்கக்கூடிய நிகழ்வு தான் சாம்பர்ஸ்ல ஓகேங்களா. சோ அடிஷனலா இருக்கக்கூடியத நம்ம க்ளோ பிளாக் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஹலோ கேக்குது மேம். சார் கேக்குதா சார்? ஆ கேக்குது மேம். ஆ ஓகே சார். சோ அடிஷனலா இருக்கக்கூடியது தான் நம்ம க்ளோபல் பிளாக் அப்படினு சொல்லி சொல்லணும். இது எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படினா வார்மிங் கண்டிஷன், அதாவது குளிர்காலங்கள்ல இன்ஜினியரிய ஸ்டார்டிங் கண்டிஷன் அப்படின்றது சம் ஹலோ மேம் கேக்குது மேம். உள்ளார கொண்டு வரும், அதாவது சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய காற்ற கரெக்டா இங்க இங்க இருக்கக்கூடிய இடத்துல இந்த அமைப்புலதான் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த ஹீட்டர் காயில் அப்படிங்கிறது செயல்படுத்துது. சோ உள்ள வரக்கூடிய ஏர் அப்படின்றது நாசில்ஸ் மூலமா நம்மளுக்கு ப்ரெஷரைஸ்டா இருக்கக்கூடிய ஃபியூலும் இந்த இடத்துல டெலிவரி பண்ணப்படும். இனிஷியல் கண்டிஷன்ல இன்ஜின் ஆன் ஆகல அப்படின்னும் போது ஹீட்டர் காயில் மூலயமா நம்ம ஹீட்டர் பிளாக்ஸ் பயன்படுத்தி அந்த இடத்துல ஆம்பியண்டா இருக்க சுற்றி இருக்கக்கூடிய காற்றையும் டெம்பரேச்சரஸ் ஆகிட்டு அதையும் நம்ம இன்லெட் பண்றோம். அப்ப கம்போஷன் சாம்பர்ல ஃபியூலோடைய ப்ரெஷர் பண்ணக்கூடிய அந்த எரிபொருளும் உள்ளவரும் சுற்றி இருக்கக்கூடிய அழுத்தப்பட்ட காற்றும் அது கூட மூலமாக கலக்குவோம். அப்ப இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் அதிகரிக்கும் பொழுது கம்ப்ளீட் கம்போஷன் ப்ராசஸ் நடைபெறும். சோ அதுல இருக்கக்கூடிய ஒரு அடிஷ்னல் தான் நம்ம இப்ப ஆட்டோமொபைல்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய இம்பார்ட்டன்ஸா ஒன்னு சொல்லும், அதாவது அந்த டேட்ராய்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதாவது மோட்டார் சிட்டில மாடல் மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னாவே கம்ப்ளீட் கம்போஷன் ப்ராசஸ் தான் மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப எரிபொருளுடைய கன்சப்ஷன் அப்படின்றது கரெக்ட் லெவல் அந்த இடத்துல நடைபெறும். அதுக்கு முக்கியமான ஒரு பாகமா இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த மூன்று பாகங்களும் செயல்படுது, ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப், ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் அண்ட் நாசில்ஸ். Then, finally, இதனோட எங்கெல்லாம் இருக்கோ அப்படின்னும் போதுதான் இதுதான் நம்ம வாங்கலாம். சோ வாகனங்கள்ல இருக்கணும்னா ஃபியூல் பம்ப் இருக்கும், ஃபியூல் பம்புக்கு மேல இருக்கக்கூடிய இந்த
fuel cages, fuel filters line, fuel filters line lende inge irukkuriya injector oda amaippu. So indha injector samayathula inge fuel injection pump namba payanpaduthrom. Fuel injection pumps la endla fuel injector irukku, adanoda additional ah cold starting la adhaadu heater plug namba porichirukom. So vaaganathula amaindirukkuriya idangala idhey namba kaamikkom. Okay la, so then finally in the fuel injection system la some advanced system ipa irukka kudiya nalla eppadi ela payanpaduthirukom appadina EDC electronic diesel control system, then ECM electronic control module. Electronic control module appinumbodhu centra irukka kudiya oru sensing device, adhaavadhu nammalku engines ku thevaiyana ipa sensors payanpaduthrom illaiyala andha ella sensors ku or intimation process ah main brain ah in the ECM da irukum. Then controls CRDI common rail direct injection system. So on the common rail direct injection na oru or injector irukku thani thaniya fuel ah deliver panna mudiyama oru common rail vandha andha edathula fix panapadudhu. Appo andha common rail la fuel injectors adhaavadhu 200 ல இருந்து 2000 bar வரைக்குமான அழுத்தம் அந்த இடத்துல அதிகரிக்கப்படுது. சோ அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் இன்ஜெக்டர்ல நமக்கு பொருத்தப்படுது. சோ இன்ஜெக்டரோட ஃபயரிங் ஆர்டர் கேட்ட மாதிரி எந்த சிலிண்டர்ஸ் ரீச் ஆகணும் அப்படிங்கறது இந்த காமன் ரைல் டைரக்ட் இன்ஜெக்ஷன் முடிவுபடும். தென் இப்ப இருக்கக்கூடிய ফুল அட்வான்ஸ்டு ஒரு அதிநவீன சிஸ்டம் அப்படின்றது HEUI அப்படினு சொல்லி சொல்றோம். Hydraulically activated electronically control unit injector system. Appa hydraulics oda condition irukum electronic oda condition irukum. Appa rendu chamber idla namba payanpaduthuvom. Appa low chamber one irukum high pressure chamber irukum. Low pressure la fuel ayo high pressure la oil ay namba kudukkumbodhu and oil oda pressures fuel la irukkoriya the chambers adhaavadhu hydraulic piston தள்ளறது மூலமா இன்ஜெக்ஷன் process நடைபெறும். இது எல்லாமே இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இன்ஜெக்டரோட அட்வான்சிங் சிஸ்டம். சோ ஃபியூல தெளிக்கக்கூடிய நிகழ்வு. இன்னைக்கு பார்த்தது ஃபுல்லாவே எதுக்கு அப்படினா ஒரு ஃபுல் கம்ப்ளீட் கம்பஷன்ஸ் அப்படிங்கறத நம்ம முழுமையா செயல்படுத்துறதுக்காக தான் இந்த processing எல்லாமே இருக்கு. அப்ப ஃபியூல் டேங்க்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஃபியூல்ஸ் வித்தவுட் ஃபால்ஸ் மூலமா அதாவது எந்தோட வேஸ்டேஜஸ் ஆகாம பர்ஃபெக்ட்டான ஒரு ஃபியூல்ஸா நமக்கு கம்பஷன் சாம்பரை ரீச் ஆகும். சோ அந்த கம்பஷன் சாம்பரை ரீச் ஆகறதுக்குரிய ஒரு பகுதியாகதா ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் இன்ஜெக்டர் அண்ட் நாஸில் வந்து பயன்படுத்துறோம். சோ ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் அப்படிங்கிறது ஆக்சலரேஷனோட ஸ்பீட் ரேஞ்சஸ் கேட்ட மாதிரி சோ அதை எதை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படினா கவர்னர் அப்படிங்கற ஒரு அமைப்பு பயன்படுது. சோ கவர்னரோட வர்க்கிங் மூலமா ஸ்பீட் ரேஞ்சஸ் கேட்ட மாதிரி குறிப்பிட்ட எரிபொருளை மட்டும் டெலிவரி வால்வ் மூலமா ஃபியூல் லைன்ஸ்ல செலுத்துது. சோ அந்த ஃபியூல் லைன்ஸ்ல இருக்கக்கூடிய பிரஷர் அப்படிங்கிறது 400 அடிலிருந்து 700 அழுத்தம் குறைக்கக்கூடிய ஃபியூல்ஸ் வந்து இன்ஜெக்டரை ரீச் ஆகுது. அந்த இன்ஜெக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் காயில்ஸ் சம் பைண்டிங் சொலினாய்டு மூலமா கனெக்ட் ஆயிருக்கனால சொலினாய்டு ஸ்விட்ச் ஆன் ஆகும்போது அதனுடைய அடிஷனலா கனெக்ட் ஆகக்கூடிய கிளஞ்சர் வந்து ஸ்ப்ரே ஆக்சன் மூலமா டீசல்ஸ் டெலிவரி பண்ணுது. சோ அந்த டெலிவரியோட எண்ட் பொசிஷன்ல தான் நாசில் அப்படிங்கறத அமைச்சிருக்கு. அந்த நாசில்ஸ் தான் சிலிண்டரோட ஹெட் கண்டிஷன்ல கம்பஷன் சாம்பர்ல ஃபியூல டெலிவரி செய்யக்கூடியது. பிரஷரைஸ்டு ஃபியூல நம்ம கம்பஷன் சாம்பருக்கு டெலிவரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. சோ அந்த நாசில்ஸ்ல வந்து தெளிக்கக்கூடிய அமைப்பு எல்லா இடத்துக்குமே கம்பஷன் சாம்பர் முழு முழுமாக அது கரெக்டா பரவி இருக்கணும். அந்த பரவி இருக்கக்கூடிய இடத்துலதான் நாசில்ஸ்ல வந்து சம் ஆறு வகைகள் வந்து நம்ம பார்த்தோம். அதுல மோஸ்ட்லி வந்து வந்து மல்டி ஹோல் நாசிலும் பின்பில் நாசிலு பெனடெக்ஸ் நாசில் நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். அப்ப மல்டி ஹோல்ஸ்ல வந்து 4 to 18 வகையான துளைகள் இருக்கிறதுனால அந்த 18 துளைகள்ஸ்ல இருக்கக்கூடிய கேஸ் சாம்பர் முழுவதுமாக பிரஷரைஸ்டு ஏர முழுசா நம்மளுக்கு எரிக்கக்கூடிய நிகழ்வு நடக்கும். அப்ப அந்த மாதிரி நடக்கும் போது கம்ப்ளீட் கம்போஷன் ப்ராசஸ் அந்த இடத்துல செயல்படுது. சோ இதுதான் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம்ஸ். சோ இதுல அடிஷ்னலா
குளிர்காலங்கள்ல இன்ஜினோடைய ஸ்டார்டிங் கண்டிஷன் அப்படின்னும் போது அதுல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்றது அப்படின்னாதான் ஹீட்டர் பிளாக் வந்து பயன்படுத்துறோம். ஸோ அந்த ஹீட்டர் பிளாக் அப்படின்றது நம்மளோட டேஷ்போர்டு யூனிட்ல அடிஷ்னலா ஹீட்டர் காயில்ஸ்க்கான ஸ்விட்ச் ஒன்று இருக்கும். அந்த ஸ்விட்ச் ஆன் பண்றது மூலயமா பேட்டரியில இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பவர் ஹீட்டர் காயில வந்து அமர்த்து. ஸோ அந்த ஹீட்டர் காயிலு எலக்ட்ரோட்ஸ் மூலயமாக காயில வெப்பப்படுத்துது. அந்த வெப்பப்படுத்தப்பட்ட காற்று அதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஒரு காற்றையும் சேர்த்து வெப்பப்படுத்தி நம் இன்லெட்ஸ் மூலயமா அதாவது கம்பஷன் சாம்பருக்கு இன்ஜெக்டர்ஸோடைய வளர்வதற்குரிய வழியில ஹீட்டர் பிளாக்குக்கான ஒரு பொசிஷன்ல நமக்கு செயல்படுத்துது. ஓகேப்பா? ஸோ இதுதான் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் ஃபியூல் இன்ஜெக்டர் அண்ட் நாசில்ஸோடைய ஒர்க்கிங். ஸோ இதுல ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அதாவது நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல்ஸ்ல அடிஷ்னலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கல் டேம் அப்படின்றது தான் டிட்ராய்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம். டிட்ராய்டு அப்படின்றது மோட்டார் சிட்டி, மோட்டார் சிட்டியில பயன்படுத்தக்கூடிய நிக் நேம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது எதுக்கு அப்படின்னா மாஸ் ப்ரொடக்ஷன் நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னிக்கல் நிக் நேம் அப்படின்னா டிட்ராய்டு மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்துறோம். அப்ப இன்ஜின்ஸோடைய மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னா கம்ப்ளீட் கம்பஷனை தான் மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய இப்ப ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் இன்ஜெக்டர் நாசில்ஸோடைய சரியான செயல்பாடை தான் கரெக்டான ஃபியூல்ஸ் டெலிவரி பண்ணும்போது கம்ப்ளீட்டான பர்ஃபெக்டான ஒரு எரியூட்டப்படையக்கூடிய நிகழ்வு நடைபெறும். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். எனி டவுட்ஸ்?